Now next for exercise 7.2 question number 14. You are given ஒரு அணி கோவை அணி கொடுத்துருக்கு. அந்த அணியினுடைய இந்த மதிப்பு வந்து இதுன்னு நம்ம சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஸோ யூ ஆர் கிவன் ஏ மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் யூ வாண்ட் டு ப்ரூவ் திஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன். அப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனே என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி போட்டுக்குவோம், ஜீரோ தென் இன்டு திரும்ப இதுவே எழுதிக்கணும் இல்லையா. இங்கே திஸ் ஒன் அதுக்கு மாதிரி இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏ ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கலாம். First we find determinant for this. So find determinant of A. Determinant of A na anikove. A nude anikove. Appo indha maari pri madichi irukadhu pole we straight ah potuvom. Indhathla of indhathla 1 by 2. Appo idha enna pannikom indha maari podum illaya. So half into half indhathla half square. Idhu vandu 0 apdigirappa adha nama vittiralam. So determinant kandupidichu. அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். ஏ ஸ்கொயர்னா ஏ இன்ட்டு ஏ. அப்போ ஏ இன்ட்டு ஏனா இது எடுத்து அப்போயே ரெண்டு டைம் நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஆஃப் தென் ஜீரோ டிஸ்டன்ஸ். இப்போ இது நம்ம ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இல்லையா. அப்போ ஆஃப் இன்ட்டு ஆஃப் அப்படிங்கிறப்போ இங்கே 1/2 த ஹோல் ஸ்கொயர். 1/4 வேண்டாம், 1/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னே வச்சுக்கலாம். ஃபஸ்ட் எலிமெண்ட் ஃபஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் என்ன ஆயிடும், ஜீரோ ஆயிடும். அடுத்தது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலத்துக்கு வர்றோம். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் ஃபஸ்ட் எலிமெண்ட் இல்லையா. ஸோ ஆல்ஃபா பை 2. அடுத்தது செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட், ஸோ ப்ளஸ் ஆல்ஃபா பை 2. ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் ஃபஸ்ட்டும் ஃபஸ்ட்டும் எடுக்கிறோம், செகண்டும் செகண்டும் எடுக்கிறோம். நவ் செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலத்தில் ஃபஸ்ட்டும் ஃபஸ்ட்டும் அது என்ன ஆயிடும், ஜீரோ. தென் இதுவும் இதுவும் மல்டிப்ளை பண்ணுறப்போ அதுவும் ஜீரோ. தென் செகண்ட் ரோ செகண்ட் காலம், அப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் ஃபஸ்ட் எலிமெண்ட் ஜீரோ. இது இது பண்ணுறப்ப என்ன வரும், இங்கே ஹாஃப் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். இதப்போ நம்ம என்ன போட்டுக்கலாம், இந்த மாதிரி இப்படி ப்ராக்கெட்டு போட்டுக்கலாம். ஸோ திஸ் ஈக்குவல் டு இங்கே ஹாஃப் ஸ்கொயர். இந்த இடத்துல என்ன ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா, இங்கே இந்த இடத்துல 2 ஆல்ஃபா, இங்கே என்ன வரும் எல்சிஎம் 2 வரும். இது இது கேன்சல் ஆகிட்டு வெறும் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது ஆல்ஃபா, இங்கே ஜீரோ. இந்த இடத்துல என்ன வரும், இங்கே ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ ஸ்கொயர், இந்த மேட்ரிக்ஸ் இதை வந்து நம்ம டிட்டர்மினண்ட்டாக மாற்றுறோம். டிட்டர்மினண்ட்டாக என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் இப்படி ஒரு கோடு போட்டுட்டு இதை அப்படியே எழுதிக்கும். இந்த இடத்துல ஆல்ஃபா, இங்கே ஜீரோ, இந்த இடத்துல இந்த மாதிரி எழுதிக்கும். இப்போ இது இதே மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வரும், 1/2 ஹோல் பவர் 4. ஏன்னா இங்கே இங்கே ஸ்கொயரு இங்கே ஸ்கொயர். இது இது மல்டிப்ளை பண்ணுறப்ப ஜீரோ ஆயிடும், அதனால் அது அப்படியே விட்டுடலாம். இது சிம்பிளிஃபை கூட பண்ண தேவையில்லை, ஏன்னா 0 × something ஜீரோன்னு வரப்போகுது, அதனால் இது அப்படியே எழுதிக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்னென்ன கண்டுபிடிச்சிட்டோம், இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம், தென் திஸ் ஆல்சோ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து இதில் வரக்கூடிய எல்எச்எஸ் எடுத்து, ஸோ கன்சிடர் எல்எச்எஸ். ஸோ சிக்மா இங்கே கே ஈக்குவல் டு 1 to n, தென் டிட்டர்மினன்ட் ஏ பவர் ஏ. அப்போ இதை விரிவுபடுத்தி எழுதுறோம், 1 to n அப்படிங்கிறப்ப n வரைக்கும் எழுதுறோம். ஃபஸ்ட்டு 1 அப்ளை பண்ணோம்னா என்ன வரும், டிட்டர்மினன்ட் ஏ பவர் ஏ. தென் கே ஈக்குவல் டு 1, கேக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணிட்டோம், அப்போ வெறும் ஏ. அடுத்தது கே ஈக்குவல் டு 2 சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், டிட்டர்மினன்ட் ஏ ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே லாஸ்ட் அப்படியே டிட்டர்மினன்ட் லாஸ்ட் என்ன வரும், ஏ பவர் என். ஏன்னா இங்கே லாஸ்ட் இங்கே என்ன இருக்குது, என் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஏ பவர் என் அப்படின்னு எழுதிட்டு இதோட வேல்யூ எடுத்து நம்ம இந்த இடத்துல எழுதுகிறோம். டிட்டர்மினன்ட் ஏ இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா, டிட்டர்மினன்ட் ஏ என்னது, இது இது இந்த வேல்யூ எடுத்து இந்த டிட்டர்மினன்ட் ஏக்கு அப்படியே எழுது. ஸோ திஸ் ஒன் வேணா இங்கே டைரெக்டாக அதுக்கு மேலே ஸ்ட்ரைட்டே எழுதிக்க. ஸோ திஸ் ஒன் வேணா ஆஃப் ஸ்கொயர். அடுத்தது டிட்டர்மினன்ட் ஏ ஸ்கொயர் இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா, இதோட வேல்யூ என்ன, இங்கே ஆஃப் பவர் 4. அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்
ஷார்ட் கொஸ்டின். இந்த லாஸ்ட்ல லெஃப்ட்ல ஹாஃப் அவர் 2n வரும். என்ன எல்லாமே ஈவன் நம்பர் 2, 4, 6 அந்த மாதிரி ஈவன் நம்பராக வரப்போ இந்த இடத்துல 2n அப்படின்றார். 2n இஸ் எ ஈவன் நம்பர். இதில் என்ன பண்ணிக்கலாம், இதில் ஒரு ஹாஃப் ஸ்கொயரை காமனாக வெளியெடுத்துது. ஏன்னா எல்லாத்துலேயுமே ஹாஃப் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதை காமனாக எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல இதை எடுத்துட்டோம் அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கும், 1 இருக்கும். தென் ப்ளஸ் இதில் ஒரு பவர் 2 எடுத்துட்டோம் அப்போ மீதி என்ன இருக்கும், 1/2 ஹோல் ஸ்கொயர். இதில் பவர் 4 ஒரு ஸ்கொயர் 2 எடுத்துட்டோம் ஸோ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எடுத்துட்டா இந்த இடத்துல 1/2 ஹோல் பவர் 2 ப்ராக்க n-1. ஏன் n-1னா இப்போ இதுக்கு முன்னாடி டேர்ம் நமக்கு என்ன இருக்கும், இங்கே ஹாஃப் பவர் இங்கே 2n-2 அப்படின்னு இருந்திருக்கும் இல்லையா. இந்த 2n-2 தான் நம்ம எப்படி எடுக்கிறோம், 2-ஐ காமன் எடுத்தீங்கன்னா அதை n-1 அப்படின்னு இருக்கோம். ஏன் அப்படின்னா இங்கே 4-னா 4-2 4-2 மைனஸ் பண்ணினா 2-னு கிடைக்குது. அப்போ ப்ரீவியஸ் டேர்முக்கெல்லாம் -2 அர்த்தம். அப்போ இதுக்கு ப்ரீவியஸ் டேர்ம் என்ன இருக்கணும், -2. அப்போ நம்ம இந்த ஹாஃப் ஸ்கொயர் வெளியில் எடுத்துட்டதுனால இங்கே மீதி இருக்கிறது இந்த டேர்ம் எடுத்து நம்ம இந்த இடத்துல எழுதிட்டோம். ஸோ கமிட்டு தான் நெக்ஸ்ட் 1. ஸோ இப்போ இதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை மட்டும் கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம கன்சிடர் திஸ் 1+ இங்கே ஹாஃப் ஸ்கொயர் எக்ஸட்ரா ப்ளஸ் இங்கே 2n-1 இருக்குல்லையா, இதை மட்டும் நம்ம எடுத்துட்டு இது வந்து இட் இஸ் ஏ ஜிபி, இட்ஸ் ஏ ஜிபி ஜாமெட்ரிக் ப்ராப்ளம். ஏன் அப்படின்னா இதனுடைய ஏ என்னவா இருக்குது, இங்கே a=1 தென் r=t2/t1 t1 என்ன, 1 கீழே பை போட்டாலும் அதே தான். ஸோ இந்த இடத்துல ஹாஃப் ஸ்கொயர் அப்படின்னா r=t2/t1 இங்கே பை 1 வந்து நோ நீட் டு ரைட். ஸோ இதை அப்படின்னு அப்போ இது வந்து லெஸ் தேன் 1. இது லெஸ் தேன் 1 அப்படின்னா எஸ்என் ஃபார்முலா நமக்கு என்ன கிடைக்கிறது, எஸ்என் ஈக்குவல்ஸு ஏ ப்ராக்கெட் 1-r^(n)/1-r. கிரேட்டர் தென் 1னா r^(n)-1/r-1. லெஸ் தென் 1 அப்படிங்கிறப்போ 1-r^(n)/1-r அப்படின்ட்டுருக்கோம். ஸோ அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ என்ன, ஏ இஸ் 1. ஏ ஈக்குவல் டு 1 (n)-r^(n) ஆர் வந்து இந்த இடத்துல r^(n) இங்கே r²r. இந்த 2 வந்து எங்கே கொண்டு வந்துக்கலாம், உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் இடத்துல 1-, இந்த இடத்துல 2²n எழுதிக்கலாம். இந்த 2 வந்து நான் உள்ளே கொண்டு வந்துட்டேன். தென் 1-r, 1-, இந்த இடத்துலையும் 2². இந்த இடத்துல ஆர் வந்து 1/2² அப்படின்னு இருக்கு. திஸ் இஸ் நத்திங் பட் 1/4 ஒன்லி. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இது என்ன பண்ணிக்கலாம், நான் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 1-ஐ விட்டு 1-, இங்கே 4 இந்த எண்ணை உள்ளே கொண்டு வந்துருக்கு 4n/ இந்த இடத்துல 1-4 இல்லையா, 1-4 இஸ் நத்திங் பட் 3/4. அப்போ இந்த இடத்துலையும் நம்ம வந்து இது அப்படியே நான் 3/4 அப்படின்னு எழுதிட்டேன். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் தான். அப்போ இந்த இடத்துல 3/4 எழுதிட்டு இதை எடுத்து நம்ம இங்கே சப்மிட் பண்ணும், இந்த இடத்துல வந்து சப்மிட் பண்ணும். இங்கே இடையில நான் இதை மட்டும் அடிச்சிடுறேன். ஸோ இதில் 1 சொல்லி எடுத்துட்டு தேர்ஃபோர் எல்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஏற்கனவே இங்கே தான் இருக்கு ஹாஃப் ஸ்கொயர்டு இருக்கு. இப்போ இந்த ப்ராக்கெட் போட்டிருக்கு இல்லையா, இந்த ப்ராக்கெட் போட்டதுக்கு தான் நம்ம இந்த வேல்யூ எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். இப்போ நான் எடுத்து எழுதுறப்பவே இதை என்ன பண்ணிக்கலாம், 4/3 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை கூட நம்ம இந்த 2² எப்படி எழுதிக்கலாம், இந்த மாதிரி 1/4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஏன்னா இது வந்து 2², ஸோ 1/4. தென் இங்கே ப்ராக்கெட்டில் 1-1/4n. ஸோ இது இது கேன்சல் ஆகிடும். ஸோ த ஃபைனல் ஆன்சர் ஆர்சஸ் வந்து நமக்கு படிச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்சஸ். ஸோ திஸ் சம் இஸ் ஓவர். ரொம்ப சிம்பிளான சம் தான். இதை கவனமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்.
தென் இந்த இடத்துல வந்து ஆஃப் ஸ்கொயர் வந்து வெளியில் எடுத்துட்டு ஒரு ஜிபின்னு கொண்டு வந்து இந்த ஃபார்முலா ஏ ப்ராக்கெட் ஒன் மைனஸ் ஆர் பவர் ரெண்டு பை ஒன் மைனஸ் ஆர் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுங்க. தேங்க்யூ.